வெல்கம் டு புக்கரமை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் தால்ச்சா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து அரை கப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ண பிறகு இப்போ அந்த குக்கரில் தக்காளி வந்து ஒரு சின்ன பழம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மட்டன் வந்து ஆஃப் கேஜி வந்து நான் ஆட் பண்ணுறேன். எலும்போடு உள்ள மட்டன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தால்ச்சாவுக்கு. இதோடு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வேக வைக்க. அத்துடன் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம மட்டனும் பருப்பும் இல்லை சேர்த்துருக்கோம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோன்னு எண்ணெய் வந்து அதில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குக்கரோடைய மூடி போட்டு ஒரு 7 விசில் இல்லை 8 விசில் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு புளி வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு வைக்கலாம். எதுக்குன்னா தால்ச்சாவுக்கு புளி கொஞ்சோன்னு புளிக்கரைச்சல் கொஞ்சோன்னு சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சோன்னு ஒரு எலுமிச்சை அளவுக்கு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி வந்து நான் அதில் சேர்த்து தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிறேன். இது தனியாக வச்சுக்கோங்க, அதை வந்து கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு, இப்படி தான் இருக்கணும். இந்த பருப்பு ரொம்ப முழுசாகவும் வெந்துடக்கூடாது, இப்படி வந்து செமியாக இருக்கணும். இப்போ தான் வந்து தால்ச்சாக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு சட்டியில் வந்து நீங்கள் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வதக்குங்க எண்ணெயில். ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக்க வேணாம். அதோடு வந்து ஒரு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய். தேவையான உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுலேயும் வந்து அளவோடு சேர்த்துக்கணும் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்குங்க எண்ணெயில். இதுக்கப்புறம் புதினா வந்து ஒரு கையளவு நான் வாஷ் பண்ணதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து வதக்கு இது தாளிக்கிறதுக்காக ஒன்று கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 தக்காளி. அதை வந்து நான் ஒன்று வந்து மட்டனில் சேர்த்துட்டேன், ஒன்று வந்து வதக்கிறதில் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடி வந்து ஒரு டீஸ்பூனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிளகாய்த்தூளை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்குங்க அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி எல்லாம் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக. அதாவது மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். அதேமாரி வாழைக்காவும் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து அந்த மசாலாவில் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து
வேக வச்சிருந்தோம்ல அந்த மட்டனையும் தாலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு வந்து தண்ணி அதுலேயும் வந்து அந்த மட்டன் இதுலேயும் வந்து நம்ம வேக வச்ச குக்கர்லேயே வந்து தண்ணி ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்கிட்டு இப்போ வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, சின்னதாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இந்த தால்ச்சாவை வந்து கொதிக்க விடணும். நம்ம ஒரு தேவையான அளவுக்கு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்து இப்போயே உப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு கேப் விட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கோங்க இந்த இது மாதிரி. இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தால்ச்சாவில் உள்ள காயெல்லாம் வெந்துடுச்சு, தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி வந்து ஊற்றணும். புளித்தண்ணியை ஊற்றிக்கணும். அப்புறமா வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சல் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் தால்ச்சா வந்து முழுமையாக வந்து செஞ்சு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து புலாவோடையும் இல்லைன்னா பிரியாணி எல்லா விதமான பிரியாணிலேயும் நீங்கள் இதோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மட்டன் பிரியாணி இல்லைன்னு சிக்கன் பிரியாணி என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அப்படி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.